ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபி லிங்க்ல இருந்து ஒரு வைஃபை ரூட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் இதோட செட்டப் வீடியோ நான் பார்க்க போறோம். அதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒய்ஃபை ரூட்டர் நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் வீட்டுக்கு வாங்கியிருக்கேன். பிஎஸ்என்எல்லேருந்து எனக்கு கொடுத்த மோடம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேண்ட் மோடம், 2.4 GHz மட்டும்தான் இருக்கும். அதில் ரேஞ்ச் அதிகமாக இருந்தாலும் ஸ்பீடு வந்து அந்தளவுக்கு இல்லை. நான் வந்து 100 MBps பிளான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு மொபைலுக்கு 40, 50 அப்புறம் 30 அந்த மாதிரி கம்மியாக தான் வரும். அதுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன். இல்லை பார்த்திங்கன்னா ஒரு அமேசானில் வாங்கினால பேப்பர் இருக்குது, அப்புறம் ஒரு குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடு இருக்குது. அடுத்ததாக இன்னொரு இருக்குது என்னென்னு தெரியல, தூக்கி போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம மாடம் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இருக்குது. இந்த பவர் அடாப்டரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 12V 1A இருக்கிற நமக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லது, வரமா வச்சுருவோம். அப்புறம் நம்ம மாடம் எடுத்து பார்க்கலாம். மோடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபுல்லாக பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருக்குது, நல்லா ஒரு மாதிரி லைட்டாக ஷைனிங்காக. மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டெல்லாம் நல்லா இருக்குது, சொர சொரன்னு. அப்புறம் 4 ஆண்டனா கொடுத்துருக்காங்க, 4 அட்ஜஸ்டபிள் தான், எங்கிட்ட வேணால் மாட்டிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன் வருதா இல்லையா செக் பண்ணுறதுக்காண்டி. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கேபிள் இன்புட் கொடுக்குறது, மூணாவது ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் லேண்ட் கேபிள், இன்புட் லேண்ட் கேபிள். அடுத்து 4 மஞ்சள் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 GB போர்ட், அதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, இதை வச்சுருவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பிஎஸ்என்எல்லேருந்து கொடுத்த மோடம், நெட்லிங் மோடம். இது இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 லேண்ட் போர்ட் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து ஜிகாபிட் கனெக்ஷனுக்கும் இன்னொன்று வந்து 100 MBps கனெக்ஷனுக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் லைன் இன் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ப்ளூ கலரில் கேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிகாபிட் கனெக்ஷன் அவுட்புட் போகிறத புதுசாக வாங்கின மோடம்க்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ளூ கலர் லைன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டைரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடு அவங்க கொடுத்தது இருக்குது, இதை பார்த்து ஒவ்வொன்றா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பழைய மோடத்தை வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, அதை ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஆஃப் பண்ணியாச்சு, பேக்கப் பேட்டரி இருந்தால் அதையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, லேண்ட் கேபிளை வந்து நம்ம பழைய மோட்டிலேருந்து புது கேபிள் புதுசுக்கு கனெக்ட் பண்ணணும். ஓகே, அவங்க கொடுத்த லேண்ட் கேபிள் இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அந்த கேபிளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜிகாபிட் கனெக்ஷனை ஃபஸ்ட்டு மாட்டுக்கு பிடிங்கி விட்டுட்டு புது கேபிளை கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம புது மாடத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு கேபிள் மாட்டிருப்பா இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணணும், அதுதான் இன்புட்டு. ஓகே, அதுலேயும் கனெக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆன் பண்ணணும். ஓகே, நம்ம புது மாடத்துக்குரிய பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்களே, அதை எடுத்து மாட்டிடுவோம். கேபிள் எடுத்தாச்சு, அதையும் மாட்டி விட்ருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய மாடத்தை வந்து ஆன் பண்ண சொல்லிட்டாங்க, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி விட்ருவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இந்த மோடம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக ஆன் ஆகிறதுக்கு. ஓகே, நம்ம மோடம் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ரெண்டு கனெக்ஷன் வந்துருச்சா? ஓகே, வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புது மோடத்தையும் ஆன் பண்ண சொல்லிட்டாங்க, இதையும் பின்னாடி பவர் சுவிட்ச் இருக்கு, அதை வச்சு ஆன் பண்ணி விட்ருவோம். ஓகே, மோடம் ஆன் ஆயிடுச்சு, ஒரு லைட்டு தான் இது. ஓ, இதுவும் ஆன் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம புது மோடம் ஆன் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா லேண்ட் கேபிளும் லேண்ட் 2 கேபிள் வந்து எனபிள் ஆயிடுச்சுன்னு வருது. ஓகே, அதே மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷனும் புது மோடத்துலேருந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்ஃபை கனெக்ஷனை வந்து பாஸ்வேர்டு போட்டு ஆன் பண்ண போகிறோம்.
இதுக்குரிய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா புது மோடத்துக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பின்னாடி தெரிய பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொண்டு வந்து இதில் போடுவோம். ஃபஸ்ட்டு 5G ஹெர்ட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே வந்துருச்சு, கிளிக் பண்ணுவோம். பாஸ்வேர்டு பின்னாடி பார்த்து போடுவோம். ஓகே கைஸ் இப்போ நான் பாஸ்வேர்டு போட்டேன். போட்டது பார்த்தீங்கன்னா உள்ளக்க புதுசாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லுது, அதையும் நம்ம க்ரியேட் பண்ணி விட்ருவோம். இந்த மோடம் செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெத்தர்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போனோடனே ஆல்ரெடி வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கனால அந்த நேம் அப்படியே காமிக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கேட்குது, அதையும் கொடுத்து விட்ருவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. என்ன கேட்குதுன்னு தெரில, என்ன கேட்குது. நம்ம அந்த 2.4G ஹெர்ட்ஸுக்கும் 5G ஹெர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்னல் வரும்ல, அதோட நேமும் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குது. நம்ம பாஸ்வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே சேஞ்ச் பண்ணியாச்சு, அவ்வளோதான் கைஸ். நம்ம செட்டப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, சிம்பிள் தான். பாஸ்வேர்டு மட்டும் க்ரியேட் பண்ணுவோம், ரெண்டு பாஸ்வேர்டு, அவ்வளோதான். அதோட வேலை முடிஞ்சு. இதில் இன்னும் நிறையா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. நம்ம நெட்டு வந்துருச்சான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே நெட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் நெட்டு வந்துருச்சு. ஓகே இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லேண்ட் கேபிளில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள் தான் நம்மளுக்கு என்ன கனெக்ஷன் வாங்கியிருக்குமோ எவ்வளோ ஸ்பீடு வச்சுருக்குமோ அதோட ஃபுல் ஸ்பீடு காமிக்கும். நான் 100 MBPS பிளான் போட்டிருக்கேன். ஸோ லேண்ட் கேபிளில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் ஸ்பீடு வரும். இதுக்கு முன்னாடி வைஃபை கனெக்ஷனில் அந்தளவுக்கு வராது, கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு மொபைல் ஸ்பீட் டெஸ்ட்டு காமிக்கிறேன். அடுத்து பாருங்கள் டவுன்லோட் ஸ்பீட் 170 வந்துருக்கு, அப்லோட் ஸ்பீடும் எப்படி 100 கிட்ட வந்துடும். நான் எத்தனை தடவை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணாலும் லேண்ட் கேபிள் லேண்ட் கனெக்ஷனில் எனக்கு ஃபுல் ஸ்பீடு வந்துடும். லோட் ஸ்பீடு வந்துருச்சு, 100 கிட்ட வந்துருச்சு. அடுத்தது மொபைலில் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இது என்ன ஸ்பீட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பழைய மாடத்தோட 2.4G ஹெர்ட்ஸ் கனெக்ஷனுக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின மாடத்தோட 2.4G ஹெர்ட்ஸ் கனெக்ஷன் ஸ்பீட் டெஸ்ட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின மாடத்தோட 5G ஹெர்ட்ஸ் கனெக்ஷன். இப்போ வந்து பழைய மாடத்தோட 2.4G ஹெர்ட்ஸும் புது மாடத்துக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பட்டு பழைய மோடம் பாருங்கள் ஸ்பீடு அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. புது மோடம் கொஞ்சம் 2.4G பரவாயில்ல. ஆனால் 5G ஹெர்ட்ஸ் கனெக்ஷன் பாருங்கள், வயர் கனெக்ஷனை விட டவுன்லோடு ஸ்பீடு அதிகமாக இருக்குது. அப்லோட் ஸ்பீடும் பாருங்கள் கிட்டத்தட்ட 140 மேலே போகுது. வயர் கனெக்ஷனோட வயர்லெஸ் கனெக்ஷனில் அதிகமாக கிடச்சிருக்கு. ஓகே இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஐபேடில் டெஸ்ட் பண்ணுறேன். நான் லைவ் இதெல்லாம் போடுறேன். ஸோ அதனால் இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் சொல்லிட்டு எடுத்துட்டேன். கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸ்பீட் டெஸ்ட் கோ. இதில் நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்லோடு ஸ்பீடு 100 மேலே தான் இருந்துச்சு. டவுன்லோட் ஸ்பீடு தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 170 கிட்ட கிடச்சிச்சு. 100 MBPS பிளானில் 170 கிடைக்கிறது ஆச்சரியம் தான், ஆனால் கிடச்சிச்சு. ஏன்னா இந்த மோடம் வாங்கினது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மோடம் ஒர்த்தான மோடம் தானா இல்லையா, உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.